பிராங்க்லி நீ போய் லாஸ் ஆண்டஸ் சிட்டியவே உன் மொத்தமா அழிச்சிரு, இதுதான் என்னோட கட்டளை. பிராங்க்லி ஸ்கிபிடி டாய்லெட் கூட சேர்ந்துட்டியா, அப்ப நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதையும் பாத்திரலாம் ஸ்பீக்கர் மேன், இந்த வாங்கியோ நீயா நானா இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். சமைக்கிறதுக்கு ஒரு காய்கறியுமே இல்ல வீட்டுல, கண்டிப்பா இன்னைக்கு கடைக்கு போனோம். என்னென்ன காய்கறி வாங்கணும்? தக்காளி ஒரு அரை கிலோ, வெங்காயம் ஒரு அரை கிலோ, கொஞ்சோண்டி மல்லிச்செடி வாங்கணும். அது மட்டும் இல்லாம தேங்காய் சீலு வாங்கணும். இந்த பிராங்க்லினை கூப்பிட்டு இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்துட வேண்டிதான். கொஞ்சோண்டி பீஸா இருக்கு, அப்புறம் நாலஞ்சு பழம் தான் இருக்கு, ஆப்பிள் தான் இருக்கு. இதை வச்சு இன்னைக்கு நைட்டு ஒப்பேத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆப்பிளையும் பிராங்க்லின் தின்னு காலி பண்ணிடுவான். அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம தான் பட்னி கிடக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிராங்க்லின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம். பிராங்க்லின், பிராங்க்லின் இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. வீட்டில் படுத்துதான் தூங்கிட்டு இருக்கானா? ஏ பிராங்க்லின், தூங்கினது போதும், எந்திரி நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். எப்பாடி என்ன சிங்சான் கத்திக்கிட்டு இருந்த, என்னன்னு சொல்லு சீக்கிரமா, தூக்கமா வேற வருது. பிராங்க்லின் எப்பவுமே எருமாடு மாடிக்கு தூங்கிட்டே இருக்காத. வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு காய்கறியுமே இல்ல, வா கடைக்கு போயிட்டு வரலாம். சிங்சான் நம்ம நாளைக்கு போலாம் கடைக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. பிராங்க்லின் அப்ப இன்னைக்கு நைட்டு பழைய சோறு தான் உனக்கு ஓகேவா? என்னது பழைய சோறா? அப்ப வாட்சிங் சான், இப்பவே நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். பிராங்க்லின் பழைய சோறுன்னு சொன்னனே உனக்கு தூக்கம் டயர்டு எல்லாம் சரியா போயிருக்குமே. ஆவாச்சிங் சான், சரி சீக்கிரமா வா கடைக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம்னா இந்த சிங்சான் வாண்டு போய் நைட்டு நம்மளுக்கு பழைய சோரை போட்டு முடிச்சு விட்டுருப்போம். நல்ல வேலை பழைய சோர்லேருந்து தப்பிச்சோம். கையில் காசு வேற இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கும் கடனுக்கு தான் நம்ம ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும் போல. சிங்சான் சீக்கிரமா வந்து காரில் ஏறு, மழை வெயிற மணிக்கு இருக்கு, மழை வர்றதுக்குள்ளே நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி பிராங்க்லின், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். போதும் சீக்கிரமா எந்திரி நம்ம கடைக்கு வந்தாச்சு. அதுக்குள்ள கடை வந்துருச்சா? இந்த வரேன். எப்பவுமே சுறுசுறுப்பா இரு என்னைய மணிக்கு, கொஞ்சம் டைம் கிடைச்சோன்னு நல்லா படுத்து குர்ரு குர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. வா போய் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கிடுவோம். எனக்கு மறக்காம ஒரு மாங்காய் ஊறுகாட்டப்பா வாங்கணும். ஊறுகாய் இல்லாம சோறு சாப்பிடவே முடிய மாட்டேங்கி. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாத்தையும் வாங்கி வச்சிங்கச்சான். அப்புறம் வீட்டுக்கு போனப்பட்டி நான் அது வாங்க மறந்துட்டேன், இது வாங்க மறந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது சரியா? அப்படியே உனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சிங்கச்சான். நான் போய் கடைக்காரன் நினைச்சிட்டு பேசிட்டு வந்துடுறேன். எல்லா பொருளையும் மறக்காம வாங்க, ட்ரை பண்றேன். என்னது ட்ரை பண்றியா? ஏதாச்சும் பொருளை மட்டும் வாங்குறதுக்கு மறந்தேன்னு வச்சுக்கோ, வீட்டுல வந்து மண்டலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுவேன். கடைக்காருக்கு ஆல்ரெடி நம்ம காசு தரணும், என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. டேய் பிராங்க்லின் கடங்கார பயலே, ஆல்ரெடி நீ எனக்கு நிறைய காசு தரணும், அந்த காசையே நீ இன்னும் கொடுக்கல, இப்ப எதுக்குடா கடைக்கு வந்திருக்க? வீட்டுல சமைக்கிற பொருள் ஒண்ணுமே இல்லனே, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கத்தாதீங்க, நான் உங்க காசை திருப்பி கொடுத்துறேன். சிங்சான் வேற இருக்கான், அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க பிளீஸ். சரி சரி, நான் கத்தல. இன்னைக்கு நீ என் காசை மட்டும் என்கிட்ட குடுக்கல, கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், பாத்துக்கோ. இல்ல இல்ல, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. உங்க காசை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும்னு கணக்கு போட்டு வைங்க, நான் அதுக்குள்ள போய் சிங்சான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நம்ம கையில காசே இல்ல, இப்ப என்ன பண்றது? கடைக்காருக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா அடி போல போலன்னு பொழந்து விட்டுருவாரு. சிங்சான், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டியா? எல்லா பொருளையும் மறக்காம வாங்கிட்டேன் பிராங்க்லின். மூக்கு ஒழுகுனா அதை நிப்பாட்டுறதுக்கு கூட ஒரு மருந்து வாங்கியிருக்கேன். எப்படி? சூப்பர் சிங்சான். மைக்கிளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் மைக்கிள் வீட்டுக்கு போறேன். நீ டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போயிரு. நான் வாங்கின பொருள் எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு மைக்கிள போய் அப்படியே பாத்துட்டு வந்துடுறேன் ஒரு எட்டு. சரி பிராங்க்லின், மைக்கிள் வீட்டுக்கு போகும்போது ஆரஞ்சு, ஆப்பிள், சப்போட்டா பழம் ஏதாச்சும் வாங்கிட்டு போ, வெறுங்கைய வீசிட்டு போகாத. சரி சிங்சான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மழை வெயிற மணிக்கு இருக்கு, சீக்கிரமா டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போ. இந்த வாண்டு பையன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை திறந்து வெளியே போயிட்டேன். நம்ம சொல்றத ஒண்ணு காதுல வாங்குறானா? டாக்ஸி எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம நடந்தே வீட்டுக்கு போயிருவோம். அப்படியே காத்து வாங்கிட்டே காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
பாஸ், நாங்க பிராங்க்லினை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவன் என்னென்ன பண்றான்னு. அவன் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் வெளியே வந்துருவான். இனே இப்போ வாங்கின பொருளுக்கும் போன வாட்டி வாங்கின பொருளுக்கும் மொத்தம் சேர்த்து எவ்வளவு காசு தரணும் நான் உங்களுக்கு? பிராங்க்லின், நான் இப்பதான் கணக்கு போட்டு முடிச்சேன். டோட்டலா 7000 ரூபாய் வருது. என்னது, டோட்டலா 7000 ரூபாய் வருதா? கையில 7 ரூபாய் கூட இல்லையே. பிராங்க்லின், எதுக்கு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? உன் கையில காசு இருக்கா இல்லையா? அண்ணே, என் கையில சுத்தமா காசு இல்ல. நான் நேத்து தான் வீட்டு வாடகை வேற கட்டினேன். அதனால அடுத்த வாட்டி வரும்போது சேர்த்து வாங்கிக்கிறீங்களா உங்க காச? என்னது, அடுத்த வாட்டி வரும்போது சேர்த்து வாங்கிடவா காச? நீ இதேதான் வட்ட வட்டம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாங்கிக்கோ. ஒன்ன மாதிரி பிச்சைக்கார பைகளை என் கடைக்குள்ள விட்டது தப்பு தான். இனிமேல் என் கடை பக்கமே வராத. இன்னொரு வாட்டி நீ கடைக்குள்ள வந்தனா கண்டிப்பா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அடுத்த வாட்டி வரும்போது காசு தர்றேன் தானே சொன்னேன், தரமாட்டேனா சொன்னேன்? அதுக்கு இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? சரி, நம்ம கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். ஏன் ஸ்கிபிடி டாய்லெட், நீயா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? பிராங்க்லின், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். ஆனா உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பா வருது. இந்த லாஸ் ஆண்டர் சிட்டி மக்களுக்கு நீ எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. இருந்தாலும் ஒரு காசுன்னு வந்தனே அவங்க உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. நீ சொன்னதும் சரிதான் ஸ்கிபிடி டாய்லெட். இந்த ஊருக்காண்டி என் உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருந்தேன். ஆனா இந்த பொதுமக்கள் ஒரு காசுன்னு வந்தனே என்ன நாய் மாணிக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. பிராங்க்லின், இந்த மனிதர்களே அப்படிதான். பெசாண்ட், நீ என் கூட சேர்ந்துரு. என்கிட்ட உள்ள சூப்பர் பவர் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் தொடக்கூட முடியாது. அப்படியா? உன் பவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பியா? நீ சொல்றது உண்மைதானா? ஆமா பிராங்க்லின், நீ என் கூடவே வா. நான் உன்னை மிகப்பெரிய பலசாலியாக்குறேன். என்னோட சக்தியை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஊர்ல உள்ள பொதுமக்கள் எல்லாம் உன்னை பார்த்தா கொல நடுங்குவாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து இந்த சிட்டியவும் தர மட்டமாக்கலாம். சரி ஸ்கிபிடி, சீக்கிரமா உன்னோட பவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. ரொம்ப அவசரப்படாத பிராங்க்லின், நான் சொல்றத மூணாட்டி திரும்ப சொல்லு. ஸ்கிபிடி ஸ்கிபிடி ஸ்கிபிடின்னு ஒரு மூணாட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. சரி, ஸ்கிபிடி 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 ஸ்கிபிடி. ஓ மை காட், அல்டிமேட். நான் நினைச்ச மாதிரிக்கே ஒரு ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறிட்டேன். பாஸ், எனக்கு உங்களோட ஃபுல் பவரை தரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னைய ஒரு குட்டி சைஸ் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாத்திருக்கீங்க. உங்க ஃபுல் பவரை எனக்கு எப்ப தருவீங்க? பிராங்க்லின், என்னோட ஃபுல் பவர் உனக்கு கிடைக்கும்னா சில டாஸ்க் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணாதான் உனக்கு ஃபுல் பவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ்க், உன்னை ஒரு கடைக்காரன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம்ல, அவனை நீ கொன்னா போதும் அடுத்த லெவல் ஸ்கிபிடி டாய்லெட்டா நீ அப்கிரேட் ஆயிருவ. ஓ அப்படியா? அவனை ஆல்ரெடி நான் கொல்லன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வேற இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு சொல்லிட்டீங்க. இப்பவே போய் நான் அவன் கதையை முடிச்சுட்டு வர்றேன் பாஸ். நீங்க கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. டே, என்ன தைரியம் இருந்தா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்ப? உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. கடைக்குள்ளதான் இருந்து தொடச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வாங்கிக்கோடா. உன்னை இப்ப போட்டு பொல பொலன்னு பொழக்காம விட மாட்டேன். நீ என்னை எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியோ அதே மாதிரி உன் கடையில இருந்தே உன்னை வெளியே தள்ளுறேன் பாரு. என்னை தூக்கி போட்டேல அதே இடத்துல உன்னை தூக்கி போடுறேன். அப்போதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். போயிட்டு வா. ஒரு வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரிக்கே இவனை நான் கொன்று போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? பிராங்க்லின், ஸ்கிபிடி 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 நெக்ஸ்ட் லெவல்னு மூணாட்டி சொல்லு. நீ நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆயிடுவ. ஓ அப்படியா? ஸ்கிபிடி ஸ்கிபிடி நெக்ஸ்ட் லெவல், ஸ்கிபிடி ஸ்கிபிடி நெக்ஸ்ட் லெவல், ஸ்கிபிடி ஸ்கிபிடி நெக்ஸ்ட் லெவல். போடு அல்டிமேட். நம்ம ஒரு ஸ்னைப்பர் ஸ்கிபிடி டாய்லெட் அப்கிரேட் ஆயிட்டோம். பாஸ், நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு என்கிட்ட சீக்கிரமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. பிராங்க்லின், உனக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் 5 கேமராமேனை நீ கொல்லணும். 5 கேமராமேனை கொல்லணுமா? சரி பாஸ், கேமராமேன் எங்க இருப்பாங்க எனக்கு தெரியும். நான் இப்பவே கிளம்புறேன் அவங்களை போட்டு தள்ள. டே கேமராமேன் மண்டைங்களா, இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம கையில் தான் AWM இருக்குல்ல, அதனால் தூரத்தில் இருந்தே இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். ஸ்கோப்பின் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இந்த ஒருத்தன் இருக்கான், இங்கே ஒருத்தன், இந்த ஒருத்தன், மொத்தம் 3, 4, 5 பேர் இருக்காங்க. 1, 2, 3 இன்னும் 2 பேர்த்த போட்டு தள்ளலாம் போதும். எங்கே இருக்கான்? இந்த ஒருத்தன் நிற்கான். இந்த 4
வாங்கிக்கோ. போடு அஞ்சு கேமராமேன் மண்டலங்களையும் அசால்ட்டாக போட்டு தெளியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அஞ்சு கேமராமேனையும் நான் போட்டு தள்ளிட்டேன். நான் நெக்ஸ்ட் லெவலாக அப்கிரேட் ஆகணும், நான் இப்போ என்ன செய்யணும் சீக்கிரம் என்கிட்ட சொல்லுங்கள். ஒன்றை பாராட்டி ஆகணும், அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு கேமராமேனையும் போட்டு தள்ளிட்ட. இப்ப நீ நெஸ்ட் லெவல அப்கிரேட் ஆறதுக்கு ஸ்கிபிடி ஸ்கிபிடி ஃபேன் ஸ்கிபிடின் மூணாட்டி சொல்லிக்கிட்டே இரு. சரி பாஸ். ஸ்கிபிடி ஸ்கிபிடி ஃபேன் ஸ்கிபிடி, ஸ்கிபிடி ஸ்கிபிடி ஃபேன் ஸ்கிபிடி, ஸ்கிபிடி ஸ்கிபிடி ஃபேன் ஸ்கிபிடி. ஓ நோ, நம்ம ஒரு ஃபேன் ஸ்கிபிடி டாய்லெட் அப்கிரேட் ஆயிட்டோம், வேற லெவல். பாஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை இவ்வளவு பெரிய பலசாலி ஆக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க பாஸ். நெக்ஸ்ட் என்ன டாஸ்க்னு சொல்றேன் பிராங்க்லின், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். இந்த ஃபேன் ஸ்கிபிடி டாய்லெட்டால பறக்க முடியும். வெளியூர்ல இருந்து நிறைய போலீஸ் நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க, ரெண்டு ஏரோப்ளேன்ல. அவங்க நம்ம ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால அவங்க வரும்போதே அவங்கள வானத்திலே வச்சு கொன்று பிராங்க்லின், இதுதான் உனக்கு அடுத்த டாஸ்க். சரி பாஸ், நான் அப்படியே செஞ்சிடுறேன். அவங்க நம்ம ஊரு எல்லை வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள நான் போட்டு தள்ளிடுறேன். இந்த ஃபேன் ஸ்கிபிடி டாய்லெட் கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். போடு, வாயிலிருந்து ஒரு சூறாவளி காத்து சுர்ன்னு வருது, ஊத ஊத. நம்ம ஊதுற ஊதலேயே எல்லா காரு பஸ்ஸு வேனெல்லாம் அடிச்சு நொறுங்குது. அப்படியே வானத்தில் பறந்துட்டே ஊதிட்டு போனோம்னா இந்த லாசாண்டா சிட்டியே அஞ்சு நிமிஷத்தில் சுக்கு சுக்கா நொறுங்கி போயிடும். இப்போ நெக்ஸ்ட் பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. வாவ், ஃபேன் மணிக்கு அப்படியே சுத்துது. இப்போதான் புரியுது எதுக்கு இதுக்கு ஃபேன் ஸ்கிபிடி டாய்லெட்னு பேர் வச்சிருக்காங்கன்னு. வேற லெவல், அப்படியே சுத்திட்டு போக ஹைவேல ஒரு காருமே இல்லை, எல்லா காரும் பறந்துருச்சு. நம்ம இங்கிருந்து கிளம்பலாம், நம்மளுக்கு கொடுத்த டாஸ்கை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதான் பறந்து போய்கிட்டு இருக்கா அந்த ஏரோப்ளேன். இந்த வாங்கிக்கோ, லைட்டை இடிச்சு விட்டாச்சு. சுத்திக்கிட்டே அப்படியே கீழே போகுது சுருன்னு. நம்ம பவர் எல்லாம் வச்சு அதை அப்படியே கடலுக்குள்ள எப்படியாச்சும் தள்ளிடலாம். போ 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 போ. ஒரு ஏரோப்ளேனோட கதை முடிஞ்சு இடிச்ச இடியில அப்படியே அந்த ஏரோப்ளேன்ல இருந்து ஒரே புகையா போய் தண்ணிக்குள்ள விழுக போகுது. இன்னொரு ஏரோப்ளேன் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த ஏரோப்ளேனையும் தேடி இப்ப நம்ம போலாம். செகண்ட் ஏரோப்ளேனையும் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு இடி இடிச்சல்ல எங்கேயோ போயிருச்சு. நம்ம ரொம்ப ரொம்ப உயரத்துல இப்ப அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா மேகெல்லாம் பாருங்களேன், நம்மளுக்கு கீழே எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. இந்த ஏரோப்ளேன் கலர்ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா எல்லோ, நடுவுல நடுவுல பாத்தீங்கன்னா ரெட் கலரா இருக்கு. நம்மளோட ஃபுல் பவரை வச்சு அந்த ஏரோப்ளேனை பவரா இடிச்சிருவோம். ஒரு இடி, இந்த வந்துட்டேன், இந்த வாங்கிக்கோ. அல்டிமேட் இடிச்ச இடியில தண்ணிக்குள்ளேயே போயிருச்சு அந்த ஏரோப்ளேன், எங்க போனுச்சுனே தெரியலையே. சரி, இப்ப நம்ம பாஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம திரும்ப போலாம். பாஸ், நீங்கள் சொன்ன மணிக்கே ரெண்டு போலீஸ் வந்த ஏரோப்ளேனே அடிச்சு நொறுக்கிட்டேன். நான் நெக்ஸ்ட் லெவல அப்கிரேட் ஆகிறதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? பிராங்க்லின், மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும்னு மூணாட்டி சொல்லு. சரி பாஸ், மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும், மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும், மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும். மாறன மாசு மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட்டா நம்ம அப்கிரேட் ஆயாச்சு. ஒருத்தனுக்கு மண்டல கொம்பு இருக்கு, ஒருத்தன் மொட்டை போட்டிருக்கான், இன்னொரு ஸ்கிபிடி டாய்லெட் நார்மலா தான் இருக்கு. பாஸ், நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சீக்கிரமா எனக்கு சொல்லுங்க. இந்த மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட் கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு நான் ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் டாஸ்க் ஈஸியான டாஸ்க் தான். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டாலே போதும். ஓ அப்படியா, அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்குள்ள நான் இந்த ஸ்கிபிடி டாய்லெட் கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த மூணு தலை ஸ்கிபிடி டாய்லெட் கிட்ட செயின் சாமன் பவர் இருக்கு. வாங்க, பொதுமக்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கலாம். அந்த ஒரு கார் இருக்கு, இந்த வாங்கிக்கோ. ஒரே பொண்ணுல ரெண்டு பீஸா போயிருச்சு காரு. இங்க ஒரு காரு போய்கிட்டு இருக்கு, எங்க தம்பி போறேன். இந்த அப்போடு எல்லா காரையும் போட்டு பொல பொலன்னு பொழந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் லைக் பண்ணணும், அடிச்சு பொல பொலன்னு பொழந்து விட்டுருங்க. வாங்க, இப்ப நம்ம பாஸ் இருக்கிற இடத்துக்கு போலாம். பாஸ், நீங்க சொன்ன மாதிரிக்கே இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டாங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் லெவல அப்கிரேட் ஆகணும், அதுக்கு நான் இப்ப என்ன பாஸ் செய்யணும் சீக்கிரமா என்கிட்ட சொல்லுங்க. பிராங்க்லின், மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும்னு மூணாட்டி சொல்லு. சரி பாஸ், மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும், மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும்.
மாறணும், மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறணும். போடு, நம்ம மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட்டா மாறிட்டோம். இப்ப இவன்ட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். போலீஸ் மிலிட்ரி யாராச்சும் நம்ம குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடலாம். இந்த லாசாண்டா சிட்டியவே இன்னைக்கு அடிச்சு தும்சம் பண்ணிரலாம். சரி, நம்மளோட பவரை இப்ப யூஸ் பண்ணுவோம். இந்த வாங்கிக்கோங்கடா அல்டிமேட். ஒரே அடியில 40 கார் மொத்தமா பறந்து போய் விழுந்துருச்சு. நம்மளால வானத்துல பறக்க முடியுதான்னு செக் பண்ணுவோம். போடு ஜெட்டு மாணிக்கு, அப்படியே வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கோம். வெறித்தனமா இருக்கு. கீழே அப்படியே பாருங்களேன், புகையாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் போலாம், எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான தெரியலிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைங்க அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி உங்களுக்கு டான்டான நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த பவரை யூஸ் பண்ணுவோம். அல்டிமேட், நம்ம நெத்தில இருந்து அப்படியே லேசர் பவர் சும்மா வெறித்தனமா போகுது. கீழே போற கார் எல்லாம் அப்படியே டமார் டுமார்னு பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பிராங்க்லின், நீ ஸ்கிபிடி டாய்லெட் கூட சேர்ந்துட்டியா? அப்ப நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதையும் பாத்திரலாம் ஸ்பீக்கர் மேன். இந்த வாங்கிக்கோ, நீ தேவையில்லாம வந்து என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்லைன்னா நான் உன்ன கொன்னே போட்டுருவேன். பிராங்க்லின், நீ சிட்டி அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன அழிக்கணும்? ஓ அப்படியா, செஞ்சிட்டா போச்சு. என்ன தம்பி கொழுந்து விட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிஞ்சிரும், கவலையே படாத. இந்த சிட்டியை நான் அழிக்காம விட மாட்டேன். தடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்கள நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா. வா வா, நீயானா இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். இந்த ஸ்பீக்கர் மேன் உண்மையிலே பலசாலிதான். எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கானே. இந்த வாய்க்கோ, மறுபடியும் என்னோட பெசல் அட்டாக்கு. திரும்ப வர்றியா? என் லேசர் பவரை விட்டு உன் கதையை முடிச்சிடுறேன்டா. செத்து போயிட்டா, நான் நினைச்சது நடந்துருச்சு. யாருக்கிட்டடா ஸ்கிபிடி டாய்லெட்னா? சும்மா நினைச்சியா? உன்னை தூக்கிட்டு போய் இப்ப கடலுக்குள்ள போட்டுறேன். ஒரு வழியா ஃபிகர் மேன் அடிச்சு கடலுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான தெரியலீங்கன்னு வீடியோ பார்க்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைங்க அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு டான்டான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.